அனைவருக்கும் வணக்கம். டிராவல் டு சித்த சமாதி குழு மூலியமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எந்த சித்தரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லிக்கு பக்கத்தில் பைரவர் சித்தர் அப்படிங்கிற ஒரு ஜீவ சமாதி வந்து இருக்கு. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், அவரோட ஜீவ சமாதியாக தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து சுமார் ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து வாழ்ந்திருக்காரு. இதே மாதிரி நிறைய ஜீவசமாதியை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரும் நம்மளோட சேனலில். ஏன் ஜீவசமாதிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலோட இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஜீவசமாதி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்த ஒரு இடம். ஆற்றல்னா எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி வந்து எல்லா கோவில்லையும் இருக்குது, ஆனால் சித்தர்கள்கிட்ட இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்த எனர்ஜியெல்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம உட்காரும்போது நம்மளால் வந்து மெடிடேஷன் பண்ண முடியாத அந்த ஸ்ட்ரகிள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். யூஸ்வலாக வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, என்னால் வந்து மெடிடேஷனில் உட்கார முடியாது, கொஞ்சம் மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது, அதனால் எனக்கு மெடிடேஷன் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க யூஸ்வலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு ஒரு செகண்ட் அமைதியாக உட்கார்ந்தா போதும், அவங்களுக்கு அடாப்ட் பண்ணியிருக்கிற அந்த அன்வான்ட் எனர்ஜி, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள் போகிறோம், யூஸ்வலாக நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய இடத்துல வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதில் எந்தெந்த இடம்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத இடங்களில் போயிட்டு நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம நாமே வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் எல்லா இடமும் எனர்ஜி சார்ந்த ஒரு இடமாக தான் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் நிறைய நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் எவ்வளோக்கு எவ்வளோக்கு நெகட்டிவ் எனர்ஜியும் எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்ம பாடி அடாப்ட் பண்ணி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஜீவசமாதிக்கு போக போக அங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அறியாமல் நம்ம பாடி வந்து அடாப்ட் பண்ணிக்கும். மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து டீப்பாக கான்சென்ட்ரேட்டும் பண்ண முடியும். அதுக்காக கண்டிப்பாக எல்லாருமே ஜீவசமாதிக்கு போகணும். இன்னும் நிறைய தகவல்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜீவசமாதிகள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Oh.